வணக்கம். மீடியா செவனின் முக்கிய செய்திகள், வாசிப்பவர் லலிதா ரவி. புதுக்கோட்டையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பம்பன் சார்பில் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கான பண்ணை கருவிகள் பயன்பாடு மற்றும் பராமரிப்பு பயிற்சி முகாம். புதுக்கோட்டை மாவட்டம் வேளாண்மை அறிவியல் நிலையம் பம்பன் சார்பில் விவசாய குழுக்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கான பண்ணை கருவிகள் பயன்பாடு மற்றும் பராமரிப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பம்பன் பயிற்சி உதவியாளர் முனைவர் கே சி சிவபாலன் வரவேற்றார். துவக்க உரையை பம்பன் வேளாண்மை அறிவியல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மு ரா லதா நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் முனைவர் முகமது யாசின், முனைவர் பி காமராஜ், சோமசுந்தரம், முத்துக்குமார் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் விவசாயிகள் இளைஞர்களுக்கு விவசாயம் சார்ந்த நுணுக்கங்கள், முக்கிய குறிப்புகள், பயன்பாட்டு முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள், இளைஞர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர். தொடர்ந்து டிராக்டர்கள் கையாள்வது, சிறு பழுது பார்க்கும் முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இறுதியில் நன்றி உரையை வம்பன் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஞா பிரபுகுமார் அவர்கள் நிகழ்த்தினார். மீடியா செவன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் சரவணகுமார். முக்கியமான பணிகள் இது, இந்த வம்பன் வேளாண் அறிவியல் நிலையம் 2000 தேசிய வேளாண் தொழில்நுட்ப திட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டு, பின்னர் 2004 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் நிதி உதவியுடன் செயல்பட்டு வருகிறோம். எங்களோட முக்கியமான பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பல்வேறு தொழில்நுட்பங்கள் இதையெல்லாம் விவசாயிகளை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ மத்திய மாநில அரசுகளோட கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகளோட வருமானத்தை இருமடமாக்கணும் 2022. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அதற்கு ஏற்றாற் போல் முன்னிலை செயல் விளக்கங்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து முக்கியமான தொழில்நுட்பங்கள், புதிய ரகங்கள் வெளியிட்டதை அதெல்லாம் வந்து பரவலாக்கம் செய்து வருகிறோம். இப்போ சென்ற வருடம் பார்த்தோன்னா நெல்லில் வந்து கோ 52, ஏன்னா இது வரைக்கும் விவசாயிகள் பிபிடி அப்படிங்கிற அந்த 5204 அப்படிங்கிற அந்த சன்னரக அரிசியை தான் அவங்க பயன்படுத்தி வந்தாங்க. இப்போ நம்ம வந்து புதிதாக பல்கலைக்கழகத்துலேருந்து குலை நோய் இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகம் உள்ளது, அதனால் அது வந்து இப்போ விவசாயிகளிடையே நல்ல பயன்பாடு, அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வெரைட்டி. அது மாதிரி நம்ம வந்து புதிய தொழில்நுட்பங்களை வந்து கொண்டு சேர்க்குற பணியை செய்து வருகிறோம். அது அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா, நம்ம உழவியல், தோட்டக்கலை, அப்புறம் பண்ணை இயந்திரங்கள், அப்புறம் சந்தைப்படுத்துதல், மதிப்பு கூட்டுதல், இது மாதிரி நிறைய பயிற்சிகள் இலவசமாக வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம ஆள் பற்றாக்குறை வந்து நமக்கு நிறையா இருக்குது. அப்படிங்கிறதுனால இயந்திரமயமாக்கல் வந்து கட்டாயமாக வந்து ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா, இந்த மெக்கனைசேஷன் அப்படிங்கிறதுக்காக போனோம் அப்படின்னாக்க வந்து குழுக்களாக தான் செயல்பட்டால் தான் முடியும் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர்த்த வந்து பெரிய அளவில் நிலங்கள் இருக்கிறது இல்லை நம்ம நாட்டை பொறுத்தவரை. அதனால் குழுக்களாக சேர்ந்து செயல்படுறது தான் வந்து அரசாங்கம் இனிமே வந்து ப்ரமோட் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி பயிற்சி வந்து டிராக்டர் குழுக்களுக்கு வந்து இப்போ டிராக்டர் கொடுத்துட்ருக்காங்க ஆத்மா ஸ்கீம் கீழே. ஸோ அவங்கள கூப்பிட்டு நாங்கள் ஒவ்வொரு குழுவுலேருந்து 1-2 அது மாதிரி கூப்பிட்டு எப்படி வந்து அந்த டிராக்டரை வந்து, ஏன்னா இப்போ குழுக்கள் அப்படிங்கும் போதே சில பிரச்சனைகள்லாம் வரலாம், அதில் வந்து நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து அதை எப்படி வந்து பராமரிக்கணும், அப்புறம் ரிப்பேர் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேளாண் பொறியியல் துறையோடு சேர்ந்து இன்றைக்கி இந்த பயிற்சியை வந்து நடத்திட்டுருக்கோம். அதில் இப்போ நம்ம கரம்பக்குடி, திருவரங்குளம், அறந்தாங்கி அந்த மாதிரி வட்டாரங்கள்லேருந்து குழுக்கள் சார்ந்த அந்த தலைவர்கள் அப்புறம் உறுப்பினர்கள் 1-2 வந்திருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த பயிற்சி வந்து இந்த வருடத்திற்கான முதல் பயிற்சியாக இதை நாங்கள் வந்து தொடங்கியிருக்கோம். இது மாதிரி பல்வேறு குழுக்களுக்கு இன்னும் நிறைய பயிற்சிகள் தொடர்ந்து கொடுக்கும். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். www.mediaseven.webtv.in